இலங்கையில் மிகவும் ஆபத்தான நபராக சிவப்பு எச்சரிக்கை. பிரான்சில் அரசியல் தஞ்சம். இலங்கையில் கொலை மற்றும் பாரிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய நபருக்கு பிரான்சில் புகலிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சர்வதேச ரீதியில் பிரபல பாதாள உலக தலைவர் கஞ்சபானி இம்ரானுக்கு பிரான்சில் அரசியல் தஞ்சம் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் இலங்கையின் பாதாள உலக தலைவர் ஒருவர் வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் பெறுவது இதுவே முதல் முறை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இன்டர்போல் போலீசாரின் சிவப்பு கஞ்சபானியின் பெயரும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. துபாயில் தலைமறைவாக இருந்த நிலையில் இலங்கையில் போதைப் பொருள் வலையமைப்பு மற்றும் பாதாள உலக செயற்பாடுகளை கஞ்சபானி இம்ரான் முன்னெடுத்து சென்றுள்ளார். இந்த நிலையில் 2019 மாக்கந்துரை மதுஷ், கஞ்சபானி இம்ரான் உள்ளிட்டவர்கள் துபாய் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தனர். இதன்போது அவர்கள் சந்தேகத்தின் பேரில் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். எவ்வாறாயினும் மாக்கந்துரை மதுஷ் தப்பிச் செல்ல முயன்ற போது போலீசாரால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். எனினும் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சபானி இம்ரானுக்கு நீதிமன்றத்தினால் பிணை வழங்கப்பட்ட நிலையில் கடந்த 2022 மன்னாரிலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றார். இந்த நிலையில் இந்தியாவிலிருந்து பிரான்ஸ் சென்று அங்கு அரசியல் தஞ்சம் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே பாரிய போதைப் பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய சிலர் பிரான்சில் தஞ்சம் புகுந்துள்ளனர். அவர்கள் பினாமி பெயரில் பல்வேறு சட்டவிரோதமான சொத்துக்களை கொண்டுள்ளதாக பிரான்ஸ் போலீசாரினால் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.